அது இப்போவாக நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மணி சார் நான் கைதி ஷூட்டிங்கில் இருந்தேன், அப்போ மணி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனு, அடுத்த நாள் காலையில் நான் மணி சாரை பார்க்க போகிறேன், வந்தியத்தேவன் கேரக்டர் பண்ணுறியான்னு சார் கேட்குறாரு. சார் நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனுங்கிற பேரை கேட்டவுடனே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக மணி சார்கிட்ட இந்த மாதிரி நான் மதுரையிலேருந்து தான் ஆரம்பிச்சது சார், ஸோ இந்த கேரக்டர்லாம் ஈஸியாக பண்ணிடுவேன் சார்னு பயங்கர பில்டப்பு. மணி சார் எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன், வீட்டுக்கு போகிற வழியில் காரில் போகும்போது மைண்டுக்குள்ளே வந்து ஒரு கிளாடியேட்டரும் ஒரு மருதநாயகமும் பயங்கரமாக வண்டி மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பயங்கரமான ஒரு வீரனாக இருக்கும்னு நினச்சிட்டு இல்லை சிவாஜி சார் டைலாக் வேறு பேச ஆரம்பிச்சிட்டேன். நீலவானிலே செந்நிற பிளம்பு, அந்த வட்ட ஒளியின் பெயர் சூரியன், சுட்டெரிக்கும் செஞ்சுடர் அதுதான் என் நெற்றியிலே நீ இட்ட இந்த வட்டமான ரத்த நிற பொட்டு. பரமனுக்கு முக்கன் அது தேவையில்லை ஒரு வீரனுக்கு, இந்த வெற்றி வடு ஒன்று போதும், தேரை ஓட்ட வேலை அவர்கள் மீது பாய்ச்ச, இதனால் வெளிவது என்னவென்று கேள்.